இது மாதிரி கிராசிங்லாம் வந்துச்சுன்னா முன்னாலே நின்றுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தேங்கி நிற்கிது பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி. நம்ம கவனமாக வரல அப்படின்னா இதுக்குள்ளே அப்படியே போயிடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிதுன்ட்டு, அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக தண்ணி தான். அங்கே பாருங்கள் யாருமே அந்த சைடு போகலை. அங்கே பாருங்கள் இவர் மட்டும் போகிறாரு. அங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி அது அங்கே இருக்குதுன்ட்டு. இவர் புதுசாக இந்த வழியில் வர்றதுனால இவருக்கு தெரியல, அதனால் லெஃப்டில் போயிட்டார். அதனால் நம்ம தெரிஞ்ச இடம்னா நமக்கு ஏற்கனவே பழகி இருக்கும். ஆனால் புதுசாக அந்த கார் பாருங்கள் எங்கே போகுதுன்னு பாருங்கள், அந்த இடம் தண்ணி தேங்கி நிற்கிது பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணின்ட்டு. வணக்கம் நண்பர்களே, நண்பர்களே இப்போ நீங்கள் வெளியே பார்த்தாவே தெரியும் நல்லா மழை வந்துட்டுருக்குது. இந்த வீடியோவில் நம்ம மழை வரப்போ எப்படி காரை ஓட்டணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரத்துக்கும் இது மாதிரி மழை வரப்பவும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மழை வருது அப்படின்னாவே நம்ம முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்பீடை கம்மி பண்ணணும். நார்மலாக ஒரு ஸ்பீடில் போகிறோம், ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருப்போம் அப்படின்னா இப்போ அந்த கார் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள் அந்த பலினும். இதுதான் கரெக்டு. ஆக்சுவலாக அந்த கார் நினச்சா இந்நேரம் 100க்கு மேலே போகலாம், ஆனால் போகலை. மழை வரனால ஸ்பீடை கம்மி பண்ணி போகிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் மழை வரப்போ கண்டிப்பாக ஸ்பீடை கம்மி பண்ணணும். நான் சொல்ல வரதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். எதனால் நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணணும் அப்படின்னா, இப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோடினுடைய கிரிப்பு நல்லா கிடைக்கும். ஏன்னா தார் ரோடு, நம்ம டயரும் ரப்பராக இருக்கிறதுனால கிரிப் கிடச்சி கரெக்டாக நிறுத்த முடியும். ஆனால் மழை வரப்போ அந்த கிரிப்பு நமக்கு போயிடும். ஏன்னா ரோடு தார் ரோடு, அது மேலே தண்ணி இருக்குது, கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். அதுவும் டயர் கண்டிஷன்லாம் மோசமாக இருந்துச்சுன்னா ஸ்லிப் ஆகும். முக்கியமாக பிரேக் பிடித்தோம்னா நிற்காது. சாதாரணமாக போகிறப்ப பிரேக் பிடிச்சோம்னா குறிப்பிட்ட இடத்துல நம்ம நிறுத்திடலாம், ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் அப்படி நிறுத்த முடியாது. அதனால தான் ஸ்பீடை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ ஸ்பீடு கம்மி பண்ணணும்னா 20-30 கிலோமீட்டர் வேகத்தை நீங்கள் கம்மி பண்ணணும். எதுலேருந்துன்னா நம்ம நார்மலாக போகிற வேகத்துலேருந்து. பாருங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி தான் போகிறாங்க. அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் எல்லா வாகனமும் ஹசார்ட் லைட் போட்டிருக்கிறாங்க. நம்ம ரோடை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். நான் ஆக்சுவலாக சொல்ல வந்த பாயிண்ட்லாம் நான் வச்சுருந்தேன் மைண்டில், இருந்தாலும் நான் இங்கே ரோடு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எது எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஹசார்ட் லைட் மட்டும் போட்டால் பார்த்தாது, அங்கே பாருங்கள் நிறையா கார்ஸ் எல்லாமே ஹெட்லைட்டும் போட்டு வராங்க. இது எதற்காக போடணும் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நமக்கு ரோடே சுத்தமாக தெரியாது, நல்லா இப்போ ஓரளவுக்கு நல்ல மழை தான் வந்துட்டுருக்குது. இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவியாக வரப்போ ஒன்றுமே தெரியாது. இப்போது ஆப்போசிட்டில் வரக்கூடிய ரோடாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கார் ஒன்று வரதே தெரியாது. அப்போ நம்ம இது மாதிரி ஹெட்லைட் போட்டு வரப்போ அவங்க எச்சரிக்கையாக வருவாங்க ஏதோ ஒரு வாகனம் வருது அப்படின்ட்டு. இன்னொன்று, இது மாதிரி ஹைவேஸில் நம்ம ரிவர்ஸ் மிரர், சைடு மிரர்லாம் பார்க்குறப்போ நம்ம லேன் சேஞ்ச் பண்ணுவோம், அது மாதிரிலாம் பண்ணுறப்போ நமக்கு முன்னால் வரவங்களுக்கு பின்னால் நமக்கு பின்னால் ஒரு வாகனம் வருது அப்படின்ட்டு அவங்களும் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதனால தான் இது மாதிரி ஹெட்லைட்ஸ்லாம் போட்டு வராங்க நிறையா கார்களில். அதனால் நம்மளும் ஹெட்லைட்ஸ் பயன்படுத்தணும். அடுத்தது காருக்கு உள்ள ஒரு சில சின்ன சின்ன செட்டிங்ஸ் நம்ம மாற்றணும். எது எதுலேனா ஏசியில் தான் நான் சொல்ல வரேன். இப்போது ஏசி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஏசி போட்டு தான் போவோம், எப்போன்னா நார்மலாக இருக்கிறப்போ. ஆனால் மழை வரப்போ ஏசி போட்டோம்னா ஏற்கனவே வெளியில் கூலிங்கு, நம்ம ஏசி போட்டோம்னா இன்னும் கூலிங் அதிகமாயிரும். அப்போது ஏசி கரெக்டான லெவலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு கிளாஸு, ஃப்ரண்ட் கிளாஸு எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் பிளர்ராக தெரியும். ஏன்னா ஃபாகு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். அதையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏசியில் ஒரு சின்ன செட்டிங் இருக்குது, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபேன் ஸ்பீடு, நமக்கு நார்மலாக தெரியும் 1, 2, 3, 4, இதுதான் ஃபேனுடைய ஸ்பீடு. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கும், ஒரு சில கார்கள் இது மாறும். அதாவது இதனுடைய பொசிஷன் மேலே இருக்கும், கீழே இருக்கும், இல்லை லெஃப்டில் இருக்கும், ரைட்டில் இருக்கும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது கூல், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது ஹாட். இப்போது இது ஃபுல் ஹாட்டு ஃபுல் கூலிங்கு. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். அப்போது நம்ம இப்போ ஃபுல் கூலிங்கில் இருக்குது காரு, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கூலிங் கம்மி பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் ஏசி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நான் இந்த ஃபாக்லாம் என்னால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து கூலிங் மட்டும் கம்மியாக வச்சு ஏசி ஃபேனை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வைக்கிறேன். ரொம்ப ஃபேன் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக வச்சா நமக்கு உள்ளே இன்னும் அதிகமாக கூலிங் இருந்துகிட்ருக்கும். அதனால் அவ்வளோலாம் வைக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வைக்கிறேன். இது மட்டும் நம்ம பண்ணால் பார்த்தாது இந்த இடத்துல ஒரு செட்டிங்ஸ் மாற்றணும். இப்போ நார்மலாக இதில் தான் வச்சுருப்போம், அதாவது நம்ம ஃபேஸுக்கு வர மாதிரி வைப்போம் இல்லைன்னா காலுக்கு வர மாதிரி வைப்போம். ஆனால் இதே செட்டிங்கை நம்ம மாற்றி வைக்கணும். எதுக்குன்னா இந்த விண்ட்ஷீல்டுக்கும் வர மாதிரி வைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ விண்ட்ஷீல்டு எங்கே இருக்குதுன்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நான் பி ரோலில் காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி வச்சோம்னா விண்ட்ஷீல்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபாக்லாம் மறைஞ்சிரும். காரணம் என்னென்னா முன்னால் இதெல்லாம் இங்கே கேப் விட்டுருக்குறாங்க பாருங்கள், இதில் நம்ம விண்ட்ஷீல்டுக்கு ஏர் ஃப்ளோ போகும், அதாவது ஏசி கலந்த ஏர் ஃப்ளோ போகும். அதனால்
நம்ம கண்ணாடியில் இருக்கிற ஃபாக் எல்லாமே மறைஞ்சிரும். அதே மாதிரி சைடு மிரருக்கும் ஏர் ஃப்ளோ போகும். அதுக்கு எப்படி போகும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இது எதுக்கு இருக்குதுன்ட்டு. காரணம் இது தான், இதில் நமக்கு ஏர் ஃப்ளோ போகிறனால சைடு விண்டோஸில் இருக்கக்கூடிய ஃபாகும் ரிமூவ் ஆயிரும். அப்போ தான் நம்ம ரைட்டில் லெஃப்டில் ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து ஓட்ட முடியும். சரி ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு சைட்லலாம் நம்ம ஃபாகை ரிமூவ் பண்ணிட்டோம், பின்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த டிஃபாகர் பட்டன் இருக்கும், நான் இப்போ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்னாகும் அப்படின்னா, பின்னால் கண்ணாடியில் இருக்கக்கூடிய ஃபாகெலாம் ரிமூவ் ஆகும். இப்போ இதுக்கு வந்து ஏசி வந்து அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுது. ஓகே, பின்னால் எப்படி ரிமூவ் ஆகும்? அது எப்படி ரிமூவ் ஆகும்னா, அங்கே இதே மெத்தட் கிடையாது, அங்கே வேறு, அங்கே காப்பர் லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நான் தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதில் தெளிவாக புரியும். அது வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அதையெல்லாம் ரிமூவ் பண்ணும். இது வந்து நம்ம ஏர் ஃப்ளோ மூலிமா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது ரொம்ப நேரம் ஆனில் வைக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணுறோமா, ஓரளவுக்கு ஃபாகெலாம் ரிமூவ் ஆச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சோம்னா அது சீக்கிரம் போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும், மறந்து அப்படியே விட்றாதீங்க. சின்ன குழந்தைங்க யாராச்சும் தெரியாமல் ஆன் பண்ணியிருந்தா கூட ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த சுவிட்ச் கீழே இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க யாராச்சும் இருந்தால் கூட ஆன் பண்ணிடுவாங்க, அதனால் பார்த்துக்குங்க. சரி நண்பர்களே, நம்ம இப்போ இவ்வளோ நேரம் காரில் நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம காரை ஒரு டிரைவ் போய் நான் லைவாக ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்கிறேன். கார் இது மாதிரி நிறுத்துகிறப்போ மரத்துக்கடியில் நிறுத்தக்கூடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறுத்தின இடம் ஒரு வெட்ட வெளியில் தான் நிறுத்தினேன். மரத்துக்கடியில் நிறுத்தினோம்னா ரொம்ப காற்றடிச்சு மரம் சாயறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி மழை காலத்தில் மரத்துக்கடியில் நிறுத்துறத தவிர்த்துக்குங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கிறேன். எதை நான் ஆன் பண்ணுறேன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ நான் போகிற ஸ்பீடு தான் மழை காலங்களில் கரெக்டான ஸ்பீடு. இப்படி போனால் தான் நம்ம சேஃபாக போக முடியும். முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம வாகனத்துக்கும் முன்னால் போகிற வாகனத்துக்கும் குறிப்பிட்ட கேப் விட்டுங்க. ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா அவங்க சடனாக பிரேக் போட்டாங்கன்னா நம்மளால் அப்படி போட முடியாது. ஏன்னா நான் இப்போ சடனாக பிரேக் போட்டேன்னா இழுத்துட்டு போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கார்களில் ஏபிஎஸ் இருக்கலாம், நிறைய கார்களில் ஏபிஎஸ் இருக்கிறது இல்லை. பாருங்கள் தனி தனி இன்றைக்கிது. அதனால் நம்ம தான் கவனமாக போய்க்கணும். இது மாதிரி கிராசிங்லாம் வந்துச்சுன்னா முன்னாலே நின்றுக்கு. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி. நம்ம கவனமாக வரல அப்படின்னா இதுக்குள்ளே அப்படியே போயிடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிதுன்ட்டு. அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக தண்ணி தான். அங்கே பாருங்கள் யாருமே அந்த சைடு போகலை. அங்கே பாருங்கள் இவர் மட்டும் போகிறாரு. அங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி அது அங்கே இருக்குதுன்ட்டு. இவர் புதுசாக இந்த வழியில் வர்றதுனால இவருக்கு தெரியல, அதனால் லெஃப்டில் போயிட்டார். பாருங்க எவ்வளோ தண்ணி, பாதி ரோட்டுக்கு மேலே கவர் ஆயிடுச்சு தண்ணி. இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம வர வேகத்தில் வந்தோன்னா என்ன ஆகும் அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணின்ட்டு. அந்த லாரி போகிறது பாருங்கள், லாரிக்கெலாம் கூட பெரிய பாதிப்பு இருக்காது, காரெல்லாம் போச்சுன்னா ஸ்லிப் ஆயிரும். லாரிக்கெலாம் பெரிய டயரு பெரிய வீலு வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால அதுக்கெலாம் தெரிவிக்காது. ஆனால் கார்லாம் அப்படி போகக்கூடாது, நின்று தான் போகணும். அங்கே பாருங்கள் வண்டி டூ வீலர் மேலெலாம் தண்ணி அடிச்சு விட்டு போகிறாங்க. இது மாதிரிலாம் தவறு நம்ம பண்ணக்கூடாது. ரோடு ஃபுல்லாக தண்ணினா நின்று தான் போகணும். பாருங்கள் இந்த இடத்துல ராங்லிலாம் வராங்க, ஆனால் லைட் போடலைன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. லைட் போட்டு வந்தனால தெரிஞ்சது, இல்லைன்னா தெரியாது. இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது ஃபுல்லாக, பார்த்தா ஒன்றுமே தெரில தேங்கி நிற்கிற மாதிரியே. எனக்கு நான் இந்த இடத்துல ரெகுலராக வரனால எனக்கு தெரியுது இங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. புதுசாக வந்தாங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். அதனால தான் நான் மெதுவாக போங்கன்னு சொல்கிறது. பாருங்க எவ்வளோ தண்ணி. போதும், இந்த 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனாவே அது என்னை கேட்டால் அதுவே அதிகம். ஒரு 50 போனாவே அது போதுமானது தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் 50 போனோன்னா நமக்கு பின்னால் வரவங்கலாம் டிராஃபிக் ஆகிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு நம்மளை ஒவ்வொருத்தரும் முந்திட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 60 கிலோமீட்டர் வேகம் நார்மலாக இருக்குதுன்னா 80-க்கு மேலே கூட போகலாம். ஆனால் மழை வர்றதுனால தான் கொஞ்சம் கம்மியாக போக சொல்கிறேன்.
இது மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய லாரிகள்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஹார்ன் கொடுத்துங்க, பாஸ் லைட் போடுங்க. ஏன்னா அவங்க சடனாக ரைட் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் லெஃப்ட் திருப்ப முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வாகனம் ஃபுல்லாக ரைட் வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் திருப்பறதுக்கு லேட் ஆயிரும். அதனால் லைட்டாக ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போவாங்க, முக்கியமாக மழைக்காலங்களில். இப்போ அந்த இடத்துல முன்னால் தண்ணி தேங்கி நிற்கும், எனக்கு ஏற்கனவே தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கவனமாக இந்த இடத்துல லெஃப்ட் வரேன். ஆனால் அங்கே தெரியாத அந்த கார் பாருங்கள், பக்கத்தில் போய் தான் கண்டுபிடிக்கிறாரு அங்கே அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிறது. அதனால் சடனாக லெஃப்ட் வர்றாரு. அதனால் நம்ம தெரிஞ்ச இடம்னா நமக்கு ஏற்கனவே பழகி இருக்கும். ஆனால் புதுசாக அந்த கார் பாருங்கள் எங்கே போகுதுன்னு பாருங்கள், அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணின்ட்டு. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால் இது மாதிரி நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்தனால ரெண்டு காரும் ஈஸியாக போயிடுச்சு. அதுவே ஓவர் ஸ்பீடில் வந்தால் என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். லேண்ட் சேஞ்ச் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மாதிரி நேரங்களில் நம்ம சைடில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளராக தான் தெரியும். அதனால் நம்ம தான் கவனமாக வரணும். அவசரமான சூழ்நிலை எதுவும் இல்லை, பொறுமையாக போனால் போதும். அப்படின்னா ஒரு இடத்துல ஓரமாக ஏதாச்சும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் அது மாதிரிலாம் இருக்கும், கடைக்கு வெளியெல்லாம் அது மாதிரி இருந்துச்சுன்னா நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புங்க. மழை வர ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போவாங்க. காரணம் என்னென்னா அதில் முக்கியமாக டூ வீலர்ஸ் ஓட்டுறப்போ நானாக இருந்தாலும் மழை வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம், இல்லை மழை வரதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிடலாம், ஒரு சேஃபான பிளேஸுக்கு போயிடலாம்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ரோட் கிராஸ் பண்ணுறப்போ அவசரமே தேவையில்லை. ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, 2 நிமிஷத்தில் நம்ம அங்கே போய் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் வெயிட் பண்ணி போகிறது தான் நல்லது. அங்கே தூரத்தில் தான் வராங்க அப்படின்ட்டு நம்ம சடனாக கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களால பிரேக் பிடிக்க முடியாது. சடனாக பிரேக் பிடிச்சாலும் இழுத்து விடும் ஏபிஎஸ்லாம் இல்லைன்னா. அதனால் கொஞ்சம் ஒரு சில கார்கள் ஏபிஎஸ் கூட சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பழைய கார்கள் ஏபிஎஸ்லாம் இருந்துச்சுன்னா. அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி போகிறது தான் நல்லது. கரெக்டாக பார்த்துக்குங்க, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நிறுத்திக்கணும். அந்த சைடும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பின்னாலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு சில கார்கள் நீளமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக இது மாதிரி நிறுத்திக்கிங்க, அல்லது அங்கேருந்து இங்கே பார்த்த மாதிரி நிறுத்திக்கிங்க. இந்த கார் ஹேட்ச் பேக்காக இருக்கிறனால நான் கரெக்டாக நிறுத்திக்கிட்டேன். அதே மாதிரி ரைட்டில் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கணும். நம்ம சடனாக இப்படி திருப்புறோம், இந்த சைடு யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், அவங்க ஆப்போசிட்டில் ராங்கில் கூட வரலாம். இப்போ தான் முக்கியமான பாயிண்ட், லாரி போகுது அப்படின்ட்டு நம்ம போயிடக்கூடாது. அவங்க சடனாக நிறுத்திட்டு அங்கேனவீங்களே நம்ம அதை தாண்டி அந்த சைடு போயிடுவோம். அப்போ அந்த சைடு லாரிக்கு அந்த சைட்லேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்மளை விட ஒரு பெரிய வாகனம் போகுது, அதோட மறைவிலேயே நம்ம போயிடலான்னு மட்டும் நினைக்க வேணாம். நமக்கு தெரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு எதுவும் வரல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அல்லது தூரத்தில் தான் வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஓகே நண்பர்களே, இப்போ இது ஒன்று மட்டும் போச்சுன்னா எதுவும் இல்லை, அதனால் நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் வந்துக்குங்க. இப்படி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம ரைட் சைடு போனோம்னா ஹை ஸ்பீடில் போகிறவங்க தான் ரைட் சைடு போவாங்க, ஸ்லோ ஸ்பீட்லாம் வந்து லெஃப்டில் தான் போகணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ரைட் சைடு யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டரை தெரியாமல் ஆன்லேயே விட்டுறாதீங்க. மழை
மழை நல்லா வரும்போது நீங்கள் வைப்பர்னுடைய ஸ்பீடை அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூவாக வர மாதிரி பண்ணலாம், இல்லாட்டினா இன்னும் ஹை ஸ்பீடில் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோவா மழை இல்லாதனால நான் கொஞ்சம் டிலேயில் வச்சுருக்கிறேன். இந்த டிலே ஸ்பீடை கூட நம்ம ஒரு சில கார்களில் மாற்றலாம். இப்போ இந்த ஃபோர்ட் ஃபிகோவில் நான் மாற்ற முடியும். அது மாதிரி உங்கள் கார்களில் மாற்ற முடியுமான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு மாற்றலாம். அது எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு நான் தனி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனுடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1, 2, 3, 4 ஒரு 4 செகண்ட் வச்சுருக்கிறேன். இது 6 செகண்டாக மாற்றலாம், இல்லை 2 செகண்டாக மாற்றலாம். அதனால் அது எந்த செட்டிங் வேணுமோ நீங்கள் அது மாற்றிக்கலாம். இது மாதிரி இறக்கமான ரோடாக இருந்துச்சுன்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துருங்க, அதுவாக போகும். ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, ஒரு 40 கிலோ வந்துருச்சு, இல்லை 50 கிலோலாம் வந்துருச்சு, அது மாதிரினா மட்டும் ஆக்சிலேட்டர் மேலே கால் வைங்க. இறக்கத்தில் நீங்கள் முதிக்க வேணாம். சாதாரண ரோட்லேயே கார் நிற்காது. இது மாதிரி இறக்கத்தில் போயிட்டுருக்கிறப்போ பிரேக் பிடிச்சா இன்னும் அதிக பாசிபிலிட்டி. எதுக்காகனா நிற்காமல் போகிறதுக்கு, அதாவது பிரேக் பிடிச்சாலும் இழுத்துட்டு போகிறதுக்கு இன்னும் அதிக பாசிபிள் ஆகிடும். அதனால் அந்த லெவலுக்கு விட வேணாம். எப்போவுமே நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கணும் காரு, அதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கிராசிங்ஸ்லாம் இருக்கிறப்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா மலையில் டூ வீலர்ஸ் நிற்க முடியாமல் சடனாக வருவாங்க, அப்போ நம்ம தான் கவனமாக போய்க்கணும். கடைசியில் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. சரி நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேல் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.